Hi, this is Divya Duraiswamy here. Like, comment, share and subscribe to Big Bro channel. தளபதி விஜயோட பீஸ் படத்தை தொடர்ந்து இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க படம் அப்படின்னு சொன்னால் தளபதியோட வாரிசு படம் தான். ஸோ இந்த படத்தை வம்சி அவர்கள் தான் இயக்குறாங்க. தில்ராஜ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு பேர் பண்ணி ராஷ்மிகா மந்தனாக நடிக்கிறாங்க. சரத்குமார், பிரபு, சங்கீதா, ஷாம், குஷ்புன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. குறிப்பாக தொடர்ந்து ஆக்ஷன் படங்களை நடிச்சுட்டு வந்த தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா குடும்ப பாங்கான படத்தில் நடிச்சிருக்காரு. சென்டிமெண்ட், ரொமான்டிக்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பூவே உனக்காக இந்த மாதிரியான படங்களில் பார்த்த தளபதி விஜயை இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஃபேமிலி ஓரியன்டான படத்தில் தான் வந்துட்டு இப்போ தளபதி விஜய் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எப்போதுமே வந்துட்டு ஒரு சில இயக்குனர் தளபதி விஜயோட படங்கள் வந்துட்டு ஹிட் ஆகும். ஸோ அந்த வரிசையில் தளபதி விஜய் மறுபடியும் அட்லீ கூட்டணியில் இணைய இருக்கிறதா செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. இயக்குனர் அட்லீ இப்போ பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் நடிப்பில் ஜவான் படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படத்தில் ஷாருக் கானுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்துட்டு ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. நடிகர் விஜய் நடிப்பில் மெர்சல், தெரி, பிகில்னு சொல்லிட்டு இத்தனை படங்களை இயக்கி பிரம்மாண்ட வெற்றி கொடுத்த இயக்குனர் தான் அட்லீ. ஸோ அதனாலே அட்லீ இயக்குற ஜவான் படத்தில் விஜயை ஒரு கேமியோ ரோலில் நடிக்க வைக்க முடிவு செஞ்சுருக்காங்களாம். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. குறிப்பாக வாரிசு படத்தில் நடிச்சிட்டு வர நிலையில் இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதும் ஜவான் படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஷாருக் கானோட தளபதி விஜய் காம்போவை முதன் முறையாக பார்க்குறதுக்காக ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. தமிழ் சினிமாவில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த உயிரே, உலக நாயகன் கமல்ஹாசன் இயக்கத்தில் வெளிவந்த ஹேராம், இந்த திரைப்படங்கள்லாம் ஷாருக் கான் நடிச்சிருந்த நிலையில் மூன்றாவது முறையாக தமிழ் சினிமாவில் இயக்குனர் அட்லீயோட இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.